அண்டர் ஓஆர்ஓபி ஸ்கீம் மூலம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலின்படி நாங்கள் வந்து நிலுவைத் தொகையை வழங்குவதற்கு வேலை செய்து கொண்டு வருகிறோம். இந்த நிலுவைத் தொகையானது மார்ச் 15-க்குள் எல்லோருடைய வங்கி கணக்குகளிலும் சென்றுவிடும். அதற்கு பென்ஷனர்கள், டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அருகிலுள்ள வங்கிகளுக்கோ அருகிலுள்ள டிபிடிஓ என்று சொல்லக்கூடிய பென்ஷன் அலுவலகத்துக்கோ அல்லது ஜீவன் பிரமாண் என்ற போர்ட்டலின் மூலமாகவோ உங்களை நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அறிமுகப்படுத்திவிட்டால் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் மார்ச் 15-க்குள் 2019 ஜூலை முதல் இன்று வரை உள்ள அனைத்து நிலுவைத் தொகைகளும் வந்து சேர்ந்துவிடும். இது ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் சார் இது இந்த ஸ்கீம்? இது வந்து யார் யாரெல்லாம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருந்து ரிட்டையர் ஆனவங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சேரும். இது ஆக்சுவலாக ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் எவ்வளோ சார் போக வேண்டியது இருக்குது பெண்டிங்? இது வந்து இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிறது வந்து எத்தனை வருடங்கள் அவர்கள் வேலை பார்த்தார்கள், எந்த ரேங்கில் ரிட்டையர் ஆனாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அந்த அமௌண்ட்டு வந்து நிர்வகிக்கப்படும். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு நபர்களுக்கு 4 லட்சத்திலிருந்து மேக்சிமம் அவர்களுக்கு 10-12 லட்சம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இது வந்து ரினியூவல் பண்ணணும், அதாவது வந்து உயிரோடு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் ப்ராசஸ்லாம் பண்ணிருக்கீங்க சார்? எங்கெல்லாம் போய் அதை நம்ம ரினியூவல் பண்ணலாம்? இது வந்து அரசாங்கத்தின் ஆணைப்படி ஒவ்வொரு வருடமும் அந்த பென்ஷனர்கள் வந்து அருகில் உள்ள வங்கிகளிலோ டிபிடிஓ அலுவலகத்திலோ அல்லது ஜீவன் பிரமாண் போர்ட்டல் மூலமாகவோ நான் உயிரோடு இருக்கின்றேன், எனக்கு பென்ஷன் வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது அதுவாகவே பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். சில பென்ஷனர்கள் வந்து உடல் ஒத்துழைக்காத காரணத்தின் மூலமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தின் மூலமாக அவர்கள் வந்து ரினியூவல் செய்யாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் அருகில் உள்ள நிறைய அந்த ஸ்பெர்ஸ் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது, ஜீவன் பிரமாண் போர்ட்டல், இது மாதிரி அனைத்து எங்கெல்லாம் அந்த பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த பேங்க்லெல்லாம் போய் அவங்கள வந்து லைஃப் சர்டிஃபிகேட் ரினியூவல் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் அவர்களுக்கு சேரக்கூடிய அனைத்து நிலுவைத் தொகைகளும் சேர்ந்துவிடும்.